தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஆவணி மாதம் பதினாறாம் தேதி அன்று செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அன்று பகல் இரண்டு முப்பத்தாறு மணி அளவில் ராகு கேது பயிற்சியானது நடைபெற உள்ளது இதில் மிதுனத்தில் இருக்கும் ராகு பகவான் ரிஷபத்திற்கும் தனுசில் இருக்கும் கேது பகவான் விருச்சகத்திற்கும் பெயர்ச்சி அடைய உள்ளனர் ராகு பகவான் மிருக சீரீஷம் நட்சத்திரத்தில் தொடர்ந்து இருக்க உள்ளார் அதேபோல் கேது பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்க உள்ளார் இவர்கள் அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு இந்த ராசிகளில் இருந்து கொண்டு தங்களுடைய பலன்களை வழங்க உள்ளனர் ரிஷப ராசியானது ஸ்திர ராசி ஆகும் அதேபோல் விருச்சக ராசியும் ஸ்திர ராசி ஆகும் ரிஷப ராசியானது பெண் ராசி ஆகும் அதேபோல் விருச்சகமும் பெண் ராசி ஆகும் இதில் விருச்சக ராசியானது ராகு மற்றும் கேது கிரகங்களின் உச்ச வீடாக பார்க்கப்படுகின்றது அதேபோல் ரிஷபம் நீச்ச ராசியாக பார்க்கப்படுகின்றது இருப்பினும் சுக்கிரனுக்கு ஆதரவாகவே ராகு பகவான் செயல்படுவார் என்பதால் இந்த முறை ராகு பகவான் பலருக்கும் நன்மைகளையே தரவுள்ளார் அதேபோல் கேது பகவான் செவ்வாய் பகவானை போல செயல்படுவார் என்பதால் விருச்சகம் என்பது செவ்வாய் பகவான் வீடு என்பதாலும் அது உச்ச வீடாக இருப்பதாலும் கேது பகவான் அதிக பலம் பெற்று பல நன்மைகளை வழங்க உள்ளார் ராகு பகவான் இந்த முறை கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்களிலும் ரோஹிணி மற்றும் மிருக சீரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களிலும் இருக்க உள்ளார் அதேபோல் கேது பகவான் கேட்டை அனுஷம் மற்றும் விசாகம் நான்காம் பாதத்தில் இருக்க உள்ளார் சரி உங்கள் ராசிக்கு எவ்விதமான யோகம் உண்டாகும் என பார்ப்போம் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனர் ராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் பெயர்ச்சி அடைய உள்ளனர் இதனால் உங்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் உண்டாக உள்ளன இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறுதியில் குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் நடைபெற உள்ளன அதுவரை ராகு பகவான் நீச்ச நிலையிலேயே இருக்க உள்ளார் கேது பகவான் எவ்வித மாற்றமும் இன்றி தொடர்ந்து உச்ச நிலையிலேயே இருக்கவுள்ளார் இதனால் அதற்கு முன்வரை ராகு பகவான் நீச்ச நிலையில் இருப்பதனால் உங்கள் இளைய சகோதரர்கள் மூலம் தொல்லைகள் பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்படலாம் புதிய முயற்சிகளில் சிக்கல்கள் தடை உடலில் வீரிய குறைவு அண்டை அயலாருடன் சண்டை முதலியவை ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன தாயுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் தொழிலில் சிறு சிறு தடைகள் தடங்கல்கள் சிக்கல்கள் ஏற்படலாம் சொந்த தொழில் செய்பவர்கள் சற்று கவனமாக செய்யவும் தந்தையுடன் மோதல் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன அவரின் உடல் நலத்தில் கவனம் தேவை புதியதாக சொத்து வாங்க நினைத்து பின்னர் அதனை பற்றி யோசிக்கவே மாட்டீர்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு கொள்வீர்கள் குரு பயிற்சிக்கு பின் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு பயிற்சி அடைந்து நீச்சம் அடைய உள்ளார் இதனால் செய்கின்ற வேலையினை விட்டுவிட வேண்டாம் வெளிநாட்டு தொடர்புகள் சுமாராகவே இருக்கும் நல்ல உறக்கம் உண்டாகும் உடல் சோம்பலுடன் காணப்படும் இளைய சகோதரருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவிற்கு வரும் புதிய முயற்சிகளில் புதிய யுக்தியினை பயன்படுத்துவீர்கள் செயல்களில் வேகம் வெளிப்படும் வீரமாக காணப்படுவீர்கள் வீட்டில் இருப்பவர்கள் கலகலப்புடன் இருப்பர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உள்ளன மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கரை புரண்டு ஓடும் சனி பகவான் மகர மகரத்திற்கு பயிற்சி அடைந்து ஆட்சியில் இருக்க இதனால் குரு பகவான் நீச்ச அடைகின்றார் இதன் காரணமாக நீச்ச பங்க ராஜயோக பலனை ராகு பகவான் வழங்க ஆரம்பித்து விடுவார் இதன் காரணமாக வீடு மாற்றம் இடமாற்றம் முதலியவைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன பெண்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் உங்கள் இளைய சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பர் உங்களுடைய தங்கைக்கு திருமணம் செய்து வைக்கும் பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய வரன்கள் அமையும் குழந்தைக்காக காத்திருந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான குழந்தைகள் பிறக்கும் குலதெய்வ வழிபாட்டில் அதிக ஈடுபாடு உண்டாகும் இந்த காலகட்டத்தில் குல தெய்வத்தினை அறியாதவர்களால் குல தெய்வத்தினை அறிய இயலும் உயர்கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும் பணவரவு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் உங்கள் மீன ராசிக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தி மூன்று சதவிகிதம் நன்மைகளே நடக்கும் மேலும் பல நன்மைகள் நடக்க இஷ்ட தெய்வ வழிபாட்டினையும் குலதெய்வ வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி